guys, welcome back to my channel Asina Blog. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டைம் 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 நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பார்சல் வந்துருச்சு, என்ன பிரிச்சு பார்க்கறோம். Finally, I got my Logitech H111 Stereo type headset. நம்மளோட பார்சல் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து அதை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கவரில் ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து நம்மளோட ஹெட்செட்டோட பாக்ஸு. இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் தான் இருந்துச்சு. பேக்கிங்கும் வந்து நல்லா தான் இருக்குது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கே. நம்ம இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாக்ஸ் பேக்கிங் ஆஸ் யூஸ்வல் அந்த லாக் டைப் தான். அதை எடுத்தோம்னா அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே வந்து அந்த ஹெட்செட் நகராமல் இருக்கிறதுக்கு வந்து பக்காவாக வந்து பிளேஸ் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. கூட பில்லும் மேனுவல் ஸ்கிரிப்டும் இருந்துச்சு. நல்லா செட்டாகி இருக்குது, ஹெட்செட் வந்து நகரவில் இல்லை. பேக்கிங் குட்டு தான். இன்னைக்கு வந்து லாஜிடெக்ல H111 ஸ்டுடியோ டைப் ஹெட்செட் தாங்க நான் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அந்த ரிவ்யூ பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மொபைலோட ஹெட்செட் நம்ம காதில் நம்ம மாட்டினோம்னா ஒரு அளவுக்கு மேலே நம்ம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த இடம்லாம் ஃபுல்லாக பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நானும் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கும் வந்து இங்கே ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கண்டிப்பாக வந்து நான் ஹெட்செட் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து H111 மாடலில் லாஜிடெக்ல வந்துட்டு நான் ஒரு ஹெட்செட் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வந்து பார்த்தேன், ஓவராலாக ரிவ்யூவும் அதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு, பட் ஆன்லைனில் வந்து 1000 and 1000 மேலே தான் இருக்குது இதே ஹெட்செட்டு. பட் அவைலபிலிட்டி வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நான் ஆஃப்லைன்லேயே வாங்கிட்டேன். 750 rupees தான் நான் வாங்கினேன். இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 780 grams தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஆஃப்லைனில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கல. ஸோ நான் வெளியூரில் வாங்கி அதை வந்து பார்சல் பண்ணிட்டு கொரியர் பண்ணி விட சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அவங்க பில்லை வந்து எனக்கு உள்ளே வச்சுருந்தாங்க. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees உண்டான பில் இருந்துச்சு. மேனுவல் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் சைஸில் மேனுவல் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் புரிஞ்சிச்சு. மித்த லாங்குவேஜில் எனக்கு சத்தியமாக புரியல. படிச்சு பார்த்தேன், அதனால் அப்படியே மடிச்சு வச்சிட்டேன். ஸோ வந்து அழகாக வந்து இது மாதிரி இந்த இது மாதிரி இதில் வந்து நம்ம ஹெட்செட்டை வந்து அழகாக பிளேஸ் பண்ணி உள்ளே வந்து பாக்ஸ் வச்சுருந்தாங்க. பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டோட யூஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பிக் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து நம்ம அந்த ஜாக் பின்னை வந்து நம்ம உள்ளே ப்ளக்இன் பண்ணிக்கிற மாதிரி அது வந்து இதோட சைடு வியூ கொடுத்துருக்குறாங்க. சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட அட்ஜஸ்டபிள் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஹெட்செட் அழுங்காமல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் இந்த ஹெட்செட் தான் நம்மளுக்கு உள்ளே இருந்துச்சு. பாருங்க, இதான் வந்து ஹெட்செட்டு வித் மைக்கோட வந்திருக்கு. தென் வந்து ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லென்த்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப லென்த்தியாக லைக் ஒரு 2.5 meter லென்த் இருக்கு ஒயரு. இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டி கம்மியாலாம் கொடுக்கல, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து 3.5 mm ஜாக் பின் கொடுத்துருக்காங்க. ஒயரும் வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹெட்செட்டு போர்ட்டபிள் அண்ட் வந்து ஈஸி டு ஹேண்டில்னு சொல்லலாம். இது வந்து ஹேண்டில் பண்ணுறக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. இது வந்து ஸ்டீல் கிடையாது, ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ரொம்ப அட்ஜஸ்டபிள் தான். பிளாஸ்டிக்னால் ரொம்ப குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் கிடையாது. நல்லாயிருக்கு அந்த குவாலிட்டி. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். மற்ற ப்ராடக்ட் கம்மியாக இருக்கிறதுக்கும் ஒரு அளவுக்கு இருக்க ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு பார்க்குறக்கே கண்ணில் பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஹெட் பேண்ட் இருக்குல்ல, நம்ம இங்கே வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. வந்து நீங்கள் ஹெட்செட் வாங்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதை மாதிரி நம்ம வாங்கும்போது இந்த இடத்துல வந்து பட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. பிகாஸ் நீங்கள் வந்து தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு தின்னாக இருக்கும்போது இந்த இடத்துல சிட் ஆகிறது வந்து இங்கே வெயிட்டாக இருக்கும்போது இங்கே தின்னாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சிட் ஆகாது. ஸோ அந்த கரெக்டான மெயின் பார்த்தீங்கன்னா இந்த சிட் ஆகிறது வந்து இந்த மேலே இருக்குல்ல, இந்த பட்டையாக இருக்குல்ல, இதுதான் வந்து கரெக்டாக நமக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு இது. ஸோ வந்து இது பட்டையாக இருக்கும்போது வாங்கினோம்னா தான் நமக்கு இது வைக்கும்போது நல்லா இப்படி கரெக்டாக இந்த இடத்துல வந்து
டச் ஆகி உட்காரும். அப்போ இங்கே செட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்கும். எப்போவுமே ஹெட்செட் வாங்கும்போது ஒரு சிலர் வாங்குறாங்க, பட் ரொம்ப சன்னமாலாம் வாங்குறாங்க. பட் எனக்கு வந்து நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ண வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி வாங்கணும், நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது உங்களோட இஷ்டம், நீங்கள் அது உங்களுக்கு வாங்கும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க. பட் எனக்கு வந்து இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த இடத்துல வந்து ஹெட்பேண்டு கிட்டே இது வந்து நல்லா பட்டையாக இருக்குது, ஸோ வந்து இங்கே வந்து நல்லா சிட்டிங் ஆகுது. அதே மாதிரி இதோட சைடு வியூவும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் தான், இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக் 180 டிகிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் அண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள், நீங்கள் எப்படி இது பண்ணாலும் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றோம். நம்ம என்ன பொசிஷனுக்கு வைக்கிறோமோ அந்த பொசிஷனுக்கு போய்க்கும். உங்களுக்கு வேறு என்ன இந்த பாருங்க, நல்ல ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, அட்ஜஸ்டபிள் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள் டூ. ஸோ வந்து மைக்கும் ஓகே தான். எப்போவுமே எனக்கு மைக்கில் ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மேலே நாய்ஸ் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து டஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதும் இல்லாமல் நம்மளோட நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த இறைச்சல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவாக கொடுக்கும். ஸோ வந்து எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு எப்போவுமே வந்து மைக்கில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது வந்து லைக் ஒரு சின்னமாக குட்டியாக கொடுத்துருக்குறாங்க, ஸ்பாஞ்ச் டைப்பில் தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எனக்கு இதுவும் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் கரெக்டாக நமக்கு காட் ஆகணும் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுங்காண்டி இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்றதை விட உள்ளே வந்து இந்த சென்டரில் வந்து அந்த ஹெட்செட்டோட இது தெரியுது, அந்த இது வந்து அழுந்தாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து இந்த ஸ்பாஞ்ச் கொடுக்கும்போது அந்த ஸ்பாஞ்சோட அந்த மெத்து மெத்துன்னு அந்த இதுதான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுதே ஒழிய, அந்த உள்ள அந்த இது கொடுத்துருக்குறது நமக்கு ஃபீலும் ஆகலை, நம்மளுக்கு வந்து அழுந்தவும் செய்யாது. பட் என்னடா ஒரு ஸ்பாஞ்ச் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, வெளியில இருந்து சவுண்டு வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து இப்போ இந்த இது போட்டு பேசும்போது எனக்கு சைடில் வந்து ஃபேன் ஓடுற சவுண்டும் கூட எனக்கு கேட்கல, கரெக்டாக அப்படியே கிச்சன் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை எடுத்துட்டுன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சவுண்டுமே எனக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்குது, காது வந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது கரெக்டாக சிட் ஆகுது, காதுலேயும் சிட் ஆகுது, எனக்கு ஹெட்லேயும் கரெக்டாக சிட் ஆயிடுச்சு, காதுலேயும் சிட் ஆயிடுச்சு, எனக்கு மைக்கும் ஓகே. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரைட் சைடுக்கு தகுந்த அப்படி நம்ம ரைட் சைடு காதுக்கு வைக்கிறதுக்கு ஆர்ன் சிம்பிள் இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு வைக்கிறதுக்கு எல்லுங்கிற சிம்பிள் இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு எந்த சைடு நம்ம போடணும் அப்படிங்கிறதுல இதில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிற மார்க் சிம்பிள் இருக்குது. இது வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இது கரெக்டாக நம்ம கரெக்டாக சிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்டபிள் சொன்னேன் இல்லையா, அதுவும் கூட பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே லாக் ஆயிடுது. ஓகேவா, நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து லாக் ஆயிடுது. உள்ளே வந்து ஒரு லாக் பின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா, லாக் பின் மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்டாக நமக்கு வந்து சிட் ஆகிக்கும், நம்ம ஹெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்ம கரெக்டாக சிட் ஆகிக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு ஒயர், இது வந்து சூப்பர் லென்த் ஒயர்னே சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டர் கிட்டே இருக்குதுங்க ஒயரோட லென்த்து, சும்மா வந்து 1 மீட்டர் 1.5 மீட்டர் கொடுப்பாங்க, பட் அதுக்கு வேலிட்டியான ஒயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ஜாக் பின்னை பற்றி சொல்லி ஆகணும், 3.5 mm ஜாக் பின் தான், பட் வந்து இதுவும் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதுவும் வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இது வந்து நம்ம உங்களோட டேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசில கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு போன், மொபைல் போன் எல்லாத்துலயுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து இது செட் ஆகுது. நான் எல்லாத்துலயுமே ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ வந்து நம்ம லேப்ல கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத. இப்போ என்னோட லேப்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த ஜாக் கேபிள் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு இந்த ஹோல் இருக்கு பாருங்க, இதுல வந்து நான் பிளக் பண்ணிட்டேன், பிளக் பண்ணிட்டு நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க, வெளியில சவுண்டு கேட்காது, அதுங்காண்டி தான் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். சவுண்டு வந்து நல்லாவே இருக்கு, எப்படி சொல்றதுன்னா நல்ல கிளாரிட்டி இருக்கு. ஒரு சாங் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாய்ஸ் வந்து எப்படி கேக்குதுன்னா நல்லா அப்படியே ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் இது கூட மிஸ் ஆகாம அந்த வாய்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்குறோமோ அதே குவாலிட்டியில அப்படியே காட்டுது. அப்படியே சின்ன இறைச்சல்ல இருந்து எல்லாமே எடுத்து அப்படியே பெக்குலியரா தனித்தனியா காட்டுது. ஸோ வந்து எனக்கு ஓகே, வாய்ஸ் வைஸும் ஓகே தான்,
நான் பேசுறது எப்படி இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணனும். சோ வந்து இப்போ வந்து நம்ம இது கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி பேசுற வாய்ஸ் வருதுங்கறத பாத்துறலாம். சோ இப்போ வந்து நான் மொபைல்ல வந்து நான் இப்போ காலர் மைக் போட்டு பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ இந்த கேபிள் நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் இதல பேசி காட்டுறேன் எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் போறங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த மைக் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மைக்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். நான் இந்த இதுல பேசினதுக்கும் இப்போ நான் இதுல பேசுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட்டுக்காக தான் இப்போ நான் அதுல இருந்து இப்போ இதுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்ன கேட்டால் இது வந்து 750 ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்தன் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் 5 out of 5 தான் கொடுப்பேன். பிகாஸ் ஐ லைக் இட் வெரி மச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதனோட இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு உண்மையிலுமே சீரியஸ்லி ஐ ரியலி லைக் இட் ஸோ மச். எனக்கு பிடிச்சிருக்குங்காட்டி நான் இது 5 out of 5 கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனாலையா இல்லை என்னன்னு தெரில, பட் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. 750 இருந்தது 1200 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் வந்து அது லோ ஆகும் போது நீங்கள் பார்த்து வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கிறது இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பப்ஜி விளையாடுறவங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸ் இது பண்ணுறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வாய்ஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இதில் நான் என்னோட கரெக்ஷன்ஸோ இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் நீங்கள் எனக்கு சொல்லணுமோ இல்லை சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாகவும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. டாடா பாய்.